ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நந்தகுமார் ஏக்கல் ஸ்டேட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, என்ன பட்ஜெட்டில் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்காருங்க. இது ஒரு ரெண்டு பெட்ரூம் கொண்ட ரெண்டு, அதாவது உங்களுக்கு கீழேயும் ரெண்டு பெட்ரூம் தனியாக, மேலேயும் ரெண்டு பெட்ரூம், அதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் நமக்கு சேல்க்காக வந்திருக்கு. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,300 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பில்டிங் ஏரியாவை கவர் பண்ணிக்காருங்க. ஒரு 1,400 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.25 சென்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்க்காக வந்திருக்கு. ஸோ அதில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் ஏஜ் வியூ. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பார்டரிங் கொடுத்து, அது போக பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் கொடுத்து, அதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி அருமையாக பண்ணி வச்சுருக்காருங்க. வாங்க உள்ளே போய் வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க இதனோட என்ட்ரன்ஸு. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-வீலர் நிப்பாட்டிருக்கும், ஒரு கார் நிப்பாட்டுறதுக்கான ஒரு பார்க்கிங் தான் கொடுத்துருக்காருங்க. பட் நமக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதனோட உள்ள என்ட்ரன்ஸுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக அருமையாக நல்லா தேர்ந்தெடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காருங்க. உள்ளே என்ட்ரோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பாத்ரூம் கொடுத்துருக்காரு. அதனோட வாலில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன் பண்ணியிருக்காருங்க. பார்க்குறக்கு உண்மையாகவே அழகாகவும் ஒரு சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்குது. ஸோ இதனோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கைப்பிடியெல்லாம் கொடுத்து அழகாக நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காருங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. ஸோ இதனோட ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு போர்வெல் இருக்குது, அது போக 6,000 லிட்டர்னு சொல்லி தனித்தனியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு அருமையான லுக்காக இருக்குங்களாங்க. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தலாம். இதுதாங்க இதனோட என்ட்ரன்ஸு. அழகாக நீட்டாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பயங்கரமாக டிசைன் பண்ணி, டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காருங்க. ஓப்பனாக சொல்ல போனால் பார்க்குறதுக்கு உண்மையாக அருமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி அதில் லைட் ஒர்க்லாம் கொடுத்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான லுக்கில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உண்மையாக லக்ஸுரியான ஒரு லெவலில் இருக்குங்க. ஸோ ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x2 டைல்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் கீழே மேலே ரெண்டு பக்கம் டிட்டோவாக இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அது உள்ளே போய்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இது ஹால் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 11x16 அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா ஹால் கொடுத்துருக்காருங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு கீழே 2 கிரானைட் கல் கொடுத்து ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காருங்க. பார்க்குறக்கு உண்மையாக ஒரு நல்ல அழகாக அருமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4x5 அப்படிங்கிற சைஸில் பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு நமக்கு. ஸோ அதனோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு சமையல் ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8x11 அப்படிங்கிற அளவில் பார்த்திங்கன்னா சமையல் ரூம் அமைஞ்சிருக்கு. சமையல் ரூம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜன்னல் பொறுத்தளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசியோட ஜன்னல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையல் ரூமில் ஃபுல்லாகவே அந்த முக்கியமான ஏரியாவில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைல்ஸ் செலக்ஷன் பண்ண விதம் பார்த்திங்கன்னா உண்மையாக அருமையாக இருக்குது. பார்க்குறக்கு ஒரு சிம்பிளாகவும் ஒரு யூனிக்காகவும் டிசைனில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நமக்கு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமுங்க, அதுக்கான டோர் டிசைனு ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஓப்பனாக சொல்ல போனால். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ பெட்ரூம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2 ஜன்னல் இருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காருங்க. எல்லாமே பிவிசி டோர்ஸ் தான். பார்க்குறக்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது. இவங்க கொடுத்துருக்க டைல்ஸ் ஒர்க்குக்கும் அடிச்சிக்கிற பெயிண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உண்மையாக மேட்ச் ஆகுது. இது ஒயிட்டு கிடையாது, ஒயிட்டில் லைட்டாக உங்களுக்கு ஒரு மிக்சிங்கில் இருக்குது. உண்மையாக ஓப்பனாக சொல்லப்போ நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது அதுக்கான பாத்ரூமுங்க, அட்டாச் பாத்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பிவிசி டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்னலில் பார்த்திங்கன்னா கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலே டிக்டோவாக இருக்கும் உங்களுக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ இது கொடுத்துருக்க டிசைன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2-3 ஒர்க்லேயும் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே தான். கீழேயும் ஃப்ளோரிங் முதக்கூட எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஒரே கலரில் கொடுத்துருக்காரு. இந்த பாத்ரூமுக்கும் அடுத்த பாத்ரூமுக்கும் வேரியேஷன் இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டிட்டோவாக மேலே இருக்குங்க.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துறோம். அந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11 அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது அதுக்கான என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ் எல்லாமே சிம்பிளான டோர் தான், பட் இருந்தாலும் ஓகே. அதுக்கான பாத்ரூம் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இதுதான் அதுக்கான பாத்ரூம் டிசைன், பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓகே. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காருங்க. இதுக்கு அமைச்சிக்கிற டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு ஒரு டிசைனை கொடுத்துருக்காரு. அது பார்க்குறக்கு உண்மையாகவே அழகாக இருக்குது. அடுத்த மேலே போய் பார்த்தலாம். இதுதான் அதுக்கான என்ட்ரன்ஸுங்க. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு கொடுத்து படிக்கட்டு அமைச்சிருக்காருங்க. டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாத்துனாலும் ஈஸியாக ஏற முடியும். ஸோ இதாங்க அதனோடய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ அவுட்டர் பார்டரிங் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அதுக்கு சென்டரில் பார்த்துங்க அழகாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5mm திக்னஸ் கொண்ட ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக ப்ளான் பண்ணி கட்டியிருக்காருங்க. ஸோ இதுதான் அதனோட டோர் என்ட்ரன்ஸுங்க. இதுக்கும் அதுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் பார்க்குறக்கு உண்மையாகவே யூனிக்காக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஹால் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே அளவு தான். ஃபால் சீலிங் ஒர்க்கில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ லைட் ஒர்க்லாம் உண்மையாக அருமையாக இருக்குங்க. நைட் வியூஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். மற்றபடி கிச்சன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைல்ஸ் ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றிருக்காங்க. வால் டைல்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அமைப்புகள் எல்லாமே ஒரே அமைப்பு தான், சேம் அதே மாதிரி. ஹால் பார்த்திங்கன்னா 11x16, கிச்சனை பொறுத்து பார்த்திங்கன்னா 11x11 அப்படிங்கிற அளவில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே சேம் அதே மாதிரி தான். சாமி ரூம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி டீட்டெயில் மேலேயும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பதில் பார்த்திங்கன்னா 10x11 11x10 அப்படிங்கிற அளவில் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. அந்த 11x10 அப்படிங்கிற அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெளியே ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு போர்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் டிசைன்ஸ் எல்லாம் சேம் ஒரே அளவு தான், கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா கீழேயும் சரி மேலேயும் சரி டோட்டல் எல்லா பக்கமே முடிஞ்சிச்சுங்க. ஸோ இது இன்னொரு பெட்ரூமு. இது அதுக்கான பாத்ரூமுங்க. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கையில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாகவே நான் இங்கே நிறைய வீடுகள் போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேட்டு ரோடுக்கு தான் கொஞ்சம் நியர்பையான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு. இங்கே சென்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 6.5 லட்சம் டூ 6 லட்சம் வரைக்கும் சாலிடாக போயிட்டுருக்கு. இது ஒரு மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நெகோஷியபிள் பண்ணி பேசி பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அது ஸ்டோர் ரூம் அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு 85 லட்ச ரூபா பட்ஜெட் உள்ள வீடுங்க. ஸோ
ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு டேலே ஆகும். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 செண்ட் பக்கம் வருதுங்க வீடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வீடு ஃபுல்லாக கட்டியிருக்காரு. ஸோ வீடு பொறுத்தளவுக்கு ஒரு அமைப்பாகவும் இருக்குது, நல்லா மூவிங் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வரைக்கும் வாடகை போயிட்டுருக்குங்க. நம்ம 2BHK 12,000 வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 24,000 மாதம் வர மாதிரி வீடு தான் இந்த வீடு. ஸோ இந்த வீடு யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். நான் இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதனோட ஃபோட்டோஸும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நைட் பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.